விஜய் ஒரு படத்தில் நடிக்கிறார் என்றாலே அந்த படத்தை பற்றி சும்மா பக்கம் பக்கமாக எழுதி தள்ளுவார்கள். நல்லதோ கெட்டதோ படத்திற்கு ஓசில வல்ல விளம்பரம் தானே, ஏன் வேண்டான்னு சொல்றது என்று சினிமா இயக்குனரும் நம்மட்டு சிரிப்போடு நிறுத்திக் கொள்வார். கத்தி படத்திற்கு பின்னர் சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படத்திற்கு புலி என்று பெயர் வைத்தாலும் வைத்தார்கள். அந்த படத்தை பற்றி கிளியை ஏற்படுத்தும் பல்வேறு கதைகள் உலா வருகின்றன. புலி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஸ்ருதி ஹாசன், அன்சிகா ஆகியோர் நடித்துள்ளனர். ஸ்ரீதேவி கபூர், சுதீப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைக்கும் இப்படத்திற்கு நட்டி நடராஜ் ஒளிப்பதிவு செய்கிறார். புலி படத்தில் ஸ்ருதி ஹாசன், அன்சிகா ஆகிய இரு நாயகிகள் நடித்தாலும் விஜய்க்கு இதில் மூன்று வேடம் என்று சொல்லி கிளப்பிவிட்டார். அப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க விஜய் விரும்பவில்லை என்று கூறி மூற்றுப்புலி வைத்தனர். புலி படத்தில் விஜய் கார்ட்டூனிஸ்ட் மாவீரன் மற்றும் குள்ளனாக நடிக்கிறார் என்றும், கார்ட்டூனிஸ்ட் வரையும் ஓவியங்களில் இருந்து உயிர் பெற்று ஜூமான்ஜி ஸ்டைலில் உலா வருகிறது என்றும் கதை விட்டார்கள். படத்தில் குள்ளன் ரோல் தான் படத்தின் ஹைலைட்டாம். குள்ளன் கூட வித்தியாசமான குள்ளன் என்பதால் அந்த வேடத்தில் சஸ்பென்ஸ் ஆக வைத்துள்ளதாகவும் கதை விடுகிறார்கள். புலி படத்தில் படப்பிடிப்புகள் தற்போது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் ஆந்திரா பகுதியில் சண்டை காட்சிகளை படமாக்கிய படக்குழு தற்போது அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக கேரளாவில் உள்ள அதிரப்பள்ளி என்ற சுற்றுலா தலத்தில் முகாமிட்டுள்ளது. அடர்ந்த காடுகளும் அழகான இயற்கை வளங்களும் நிறைந்த அதிரப்பள்ளியின் அடர்ந்த காட்டுக்குள் புலி படத்தின் முக்கிய காட்சிகளை படமாக்க உள்ளனர். இன்னும் 2 வாரங்கள் இங்கு படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதைவிட இன்னொரு கதையோ, புலியின் மன்னர் காலத்தில் ஒரு விஜயும் மாடர்ன் காலத்தை சேர்ந்தவராக ஒரு விஜயும் நடிக்கிறார் என்கின்றனர் இணைய கதாசிரியர்கள். அரசியாக ஸ்ரீதேவி நடிக்க அவரது அழகு மகளாக இளவரசியாக அன்சிகா நடிக்கிறார். அனைத்து வித்தைகளும் அறிந்த மாவீரன் விஜயை காதலிக்கிறாராம் அன்சிகா. கிச்சா சுதீப் ஸ்ரீதேவியின் மகனாக நடிக்கிறாராம். விஜய் அன்சிகா காதல் நிறைவேறுமா, அதற்கு அரசியரான ஸ்ரீதேவி ஒத்துக்கொள்வாரா என்பதுதான் கதை. மாடர்ன் விஜய்க்கு ஜோடியாக ஸ்ருதி ஹாசன் நடிக்கிறார். இது மன்னர் காலத்திய விஜய்க்கு நேர் எதிரான கேரக்டராம். படம் வெளியாகும் வரை இப்படிதான் கதை கதையாக சொல்வார்கள். படம் வெளியாக போகும் நேரத்தில் அந்த கதை என்னது என்று வழக்கு போடுவார்கள். சிம்புதேவன் இன்னும் எத்தனை கதைகளை கேட்க இருக்கிறாரோ பார்க்கலாம். மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம். மேலும் செய்திகளுக்கு www.thedipaar.com